வணக்கம், வெல்கம் டு பொள்ளாச்சி மசாலா ஜங்ஷன். இன்றைக்கி கனவா ஃபிஷ் பெப்பர் ஃப்ரை தாங்க செய்ய போகிறேன். நானும் இதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். கடைக்காரங்கக்கிட்ட கேட்டேன், இதை வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்டீமில் வேக வச்சு எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஸ்டீமில் வேக வச்சு எடுத்துக்க போகிறேங்க. அப்போ தான் கவிச்ச ஸ்மெல்லாம் போகும்னு சொன்னாங்க. அதே மாதிரி 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பவுலில் போட்டுக்கலாங்க. இதை ஆறினதுக்கப்புறம் மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் சிகப்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் பெப்பர் தூள். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அரை மணி நேரம் இது ஊறிட்டுருக்கட்டும். கடாய் சூடாயிருச்சு. 2-3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க. ஆயில் காஞ்சதும் பொடியாக கட் பண்ணால் 1 சின்ன சைஸ் பல்லாரி வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய். இதை நல்லா வதக்கிடலாங்க. இப்போ நம்ம மசால் போட்டு வச்ச கனவா ஃபிஷ்ஷை போட்டுக்கலாம். இது 2 நிமிஷத்துக்கு ஆயிலையே ஃப்ரை பண்ணி விடலாங்க. ஸ்டீமில் வெந்தது பத்தாது, அதனால 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சு வேக வச்சுக்கலாங்க. அப்பப்போ எடுத்து கிளறி விட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். இன்னும் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகணும். அப்படியே சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணி விடலாங்க. மேலால 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். அப்போ தான் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகும். கனவா ஃபிஷ் ரெசிபீஸை யூடியூப்பில் பார்த்துட்டு என் சன் வந்து கண்டிப்பாக எனக்கு சண்டே கனவா ஃபிஷ் ஃப்ரை தான் வேணும்னு சொன்னார். ஓகே, ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு செஞ்சாச்சு. இப்போது 1 ஸ்பூன் பெப்பர் தூளை தூவி இறக்கிடலாங்க. கனவா பெப்பர் ஃப்ரை வந்து பார்க்குறக்க ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அது ரிங் ரிங்காக இருக்கிறதுனால மேலால் கொத்தமல்லி தூவிடலாம். பட் எனக்கு வந்து இதோட டேஸ்ட் பிடிக்கலை. என் சன் திருப்தியாக சாப்பிட்டாரு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.